பண்டித ரமாபாய் அவர்களை பற்றி பார்க்கலாம். 1858 முதல் 1922 காலகட்டங்களில் வாழ்ந்தவங்க தான் பண்டித ரமாபாய் அவர்கள். ஓகேங்களா, ரானடே மற்றும் பண்டேக்குரன் சேர்ந்து புனேல ஆரிய மகிழா சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து அவங்க ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த அமைப்பில் 1882 ஆண்டில் 300 பெண்கள் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படிங்கிறது முக்கியம், புனே இடத்துல வந்து, புனே வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேங்களா, புனேல ஆரிய மகிழா சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. 1882 300 பெண்கள் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அங்கே. அடுத்தது சாரதா சதன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. அதுவுமே ராணடே மற்றும் பண்டேக்கருடன் சேர்ந்து இந்த சாரதா சதன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த அமைப்புக்கு என்ன பொருள் அப்படின்னா, வீடற்றவர்களுக்கான வீடு அப்படிங்கிறதான் பொருள். சாரதா வந்து வீடு இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதே சாவித்ரி சதன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறது கேட்டுருவாங்க. ஸோ அதனால் சாரதா சதன் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சாரதா வீடு இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, சில காரணங்களுக்காக இந்த சாரதா சதனையே கல்கத்தாவில் கேத்ரான் அப்படிங்கிற இடத்துல முக்தி சதன் அப்படின்னு ஒரு அமைப்பாக ஏற்படுத்தியிருப்பாங்க. முக்தி சதன் அப்படின்னா சுதந்திர இல்லம் அப்படின்னு பேர். முக்தி சதன் அப்படின்னா சுதந்திர இல்லம் அப்படின்னு பேர். இதில் 2000 நபர்கள் இருந்தாங்க. யார் இருந்தாங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்து 2000 பேர் அங்கே இருந்து தங்கியிருந்தாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பண்டித ரமாபாயை பற்றி படிக்கிறதுல 10th புக்கில் இவ்வளவே இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் வளவலன்னு கொடுத்துருந்தாலுமே இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, தேங்க்யூ.